Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து கொரியனோட அந்த ஸ்கின் வைட்னிங் கிரீம் தான் பார்க்க போறோம். கொரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்கின் நல்ல ஒரு கிளாசி ஸ்கின்னாகவும் அவங்களுக்கு எந்த ஒரு விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்காது. அவங்களோட சீக்ரெட்டான ஒரு க்ரீம் தான் இது. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அது மெயினாக விங்கிள்ஸ் இருக்கவங்களுக்கு, அந்த ஃபைன் லைன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப சூப்பரான இந்த க்ரீமு. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா அவங்களோட பிக்மெண்டேஷன்ஸ், அந்த டீப்பாக அந்த மெலாஸ்மா, இவங்க இருக்கிற ப்ராப்ளத்தில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே கவர் பண்ணும். வாங்க அந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கல. வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் நான். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு பியூரான ஹனி எடுத்துக்கோங்க. ஹனி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்டராகவே வச்சுக்கும், தென் நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு க்ளோயினஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைனா ஹோம்மேடாக எப்படி ரோஸ் வாட்டர் செய்யுதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக நீங்கள் குடிக்கிற தண்ணியை சூடு பண்ணி அதை ஆறுனக்கப்புறம் நீங்கள் இந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ண இதாக தான் இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுன்னு, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து அந்த வாட்டரோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணுமே நல்லாவே மிக்ஸ் ஆகணும். நல்ல ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரோஸ் வாட்டரே எடுத்துக்கோங்க, நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த கார்ன்ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் ஏ, டிசி இதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஃபைன் லைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். நம்ம வந்து நம்ம நெத்தியில் சுருக்கங்கள் வருது, இந்த கண்ணு கீழே சுருக்கங்கள் வருது, இதெல்லாமே வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் அங்கங்கே வந்து ரெட் கலர் ரேஷஸ் மாதிரி இருக்கும், அதுவுமே இது நல்லாவே கியூர் பண்ணும். இந்த கார்ன்ஃப்ளவரில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பாயில் பண்ணும். இது வந்து பாயில் பண்ண பண்ண கொஞ்சம் கெட்டியாகும், நமக்கு நல்ல ஒரு க்ரீமி பேஸ் கிடைக்கும். அது வந்து நீங்கள் நல்ல கிளறிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 2 to 3 minutes கிட்டே நமக்கு வந்து இந்த க்ரீம் ரெடி ஆயிரும். பட் நீங்கள் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும், இல்லைனா வந்து கட்டி கட்டி ஆயிரும். நல்லா மிக்ஸ் ஆக நமக்கு ஒரு க்ரீமி பேஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஒரு க்ரீமியாக வந்து ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்ச நேரம் மட்டும் ஆற விடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அந்த க்ரீமு. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஸ்கின் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணலாம். இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணும், இது எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணும் நான் வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி அதில் வந்து ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக பவுலுக்கு மாற்றிட்டேன். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற அந்த க்ரீமி பேஸில் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிற அலோவேரா பிளான்ட்டில் இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோவ் பண்ண முடியும். வெளியே நீங்கள் வந்து ஒரு 2 to 3 days மட்டும்தான் வெளியே ஸ்டோவ் பண்ண முடியும். இது உங்களுக்கு ஒரு 20 டேஸ்க்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோவ் பண்ணி நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில்
டூ டு த்ரீ டேஸ் மட்டும்தான் இது பண்ண முடியும். அப்படி உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மூணு நாளைக்கு அளவாக மட்டும் இந்த க்ரீமை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக மாற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எல்லா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு மட்டும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி இது வந்து எல்லா ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். இது விசிபிளாக உங்களுக்கு ஒரு 10 days உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண இஷ்டம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இது வந்து உங்களுக்கு எங்கெங்கே வந்து ப்ராப்ளமேட்டிக் ஏரியா, உங்களுக்கு எங்கெங்கே வந்து பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கோ, இல்லை உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை விங்கிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது அங்கே மட்டும் அப்ளை பண்ணலாம். என்னை கேட்ட நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது 10 to 15 minutes உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தினமும் வந்து ரெகுலர் பேஸில் நீங்கள் இது யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு கிளாஸி லுக்கும், உங்கள் ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, எந்த ஒரு அந்த கருத்திட்டுக்கள், அந்த பிக்மெண்டேஷன்ஸ், அந்த மெலாஸ்மா எதுவுமே வராது, பிளாக் ஹெட்ஸ் இதே மாதிரி ஒயிட் ஹெட்ஸ் எதுவுமே வராமல் உங்கள் ஸ்கின் நல்லா வந்து க்ளோயினஸ் கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிசல்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.